Hello friends, welcome back to our channel Cookery and Lifestyle. இன்னைக்கு டியூஸ்டே, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து கேழ்வரகு கூழ் வந்து காய்ச்சலாம் அப்படின்ட்டு காலையிலேயே அதுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். காலையில் பசங்க வந்து உப்புமா தான் சாப்பிட்டு கிளம்புனாங்க. இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூலு, எக்ஸாம் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்செலாம் இனிமேல் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வேலையாக கூழுக்கு தேவையான மாவு வந்து கரைச்சி வச்சிடலான்ட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். 1.5 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம நைட்டு கூழ் காய்ச்ச போகிறோன்னா காலையிலே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மாவு உங்களுக்கு புளிச்சு வரும். கையில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணி கரைச்சா தான் மாவு வந்து புளிக்கும் நம்மளோட கை சூட்டுக்கு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். நைட் வரைக்கும் அப்படியே மாவு வந்து புளிக்கட்டும். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கையோடு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு சன்னாவை வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது அந்த பாக்ஸில். ஸோ ஃபுல்லாகவே போட்டுடலான்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ காலி ஆகும்போது நான் பாக்ஸையும் கழுவி காய வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதுவும் வந்து நைட் வரைக்கும் ஊறட்டும். லாஸ்ட் 2 டேஸாக சென்னையில் வந்து நல்ல மழை. ஸோ மழை டைமில் இந்த துணியெல்லாம் காயறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் ஒரு நாள் கூட துணி துவைக்கலனாலும் எனக்கு வந்து ஃபுல்லாகவே சேர்ந்து போயிடும். அதனால் நைட்டு வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி காய போட்டுடுவேன். ஸோ ஃபேன் காற்றுலேயே ஓவர் நைட் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடும். காலையில் வந்து அதை எடுத்து மடித்து வச்சுடுவேன். அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. கொஞ்சம் வெயில் வர மாதிரி தான் தெரிஞ்சுது. தெரியல மழை வருமா என்னென்னு இப்போ தெரியல. ஸோ ஒரு லோட் வந்து லாண்ட்ரியும் ஓடிட்டு தான் இருக்குது. அதை எடுத்து காய போட்டுடணும். இதை வந்து கையோடு எடுத்து மடித்து வச்சிடலாம். மழை டைமில் இந்த துணி துவைச்சி காய போட்டு எடுத்து வைக்கிற வேலை வந்து ஒரு பெரிய சவாலான வேலை தான். நம்மளால் வாஷ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. எல்லாமே சேர்ந்து போயிட்டு வீடே வந்து ரொம்ப அங்கங்கே ட்ரெஸ்ஸு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ தினமும் எடுத்து இதை காய வச்சு மடித்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. துணி எவ்வளோ வேணாலும் மடித்து கூட வச்சிடலாம். ஆனால் மடித்து முடித்ததுக்கப்புறம் அந்தந்த பிளேஸில் போய் எடுத்து வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு பிடிக்காத வேலையாக இருக்கும். பட் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். கையோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்தந்த கபோர்டில் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பசங்க வந்து மதியானம் தான் வருவாங்க. ஸோ லஞ்ச் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வேலையாக ரைஸை ஊற வச்சிடலாம். ரைஸு புளி இதெல்லாம் ஊற வைக்கிற வேலையை முடிச்சிட்டோன்னா நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரைஸ் வந்து ஊறிடும். இப்போலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ரைஸ் வந்து போட்டு வடித்து வைக்கிறேன். ஏன்னா தினமுமே எங்கள் வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி பழையது வந்து இருக்கும். நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ என் ஹஸ்பண்டுக்கு தினமும் இது கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசெண்டாக இந்த கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு சின்ன கரைப்பட்டாலோ இல்லை ஒரு அழுக்கோ எதுவுமே படிகிறதில்லை. லைட்டாக வைப் பண்ணி விட்டாலே சூப்பராக ஆயிடுது. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக இல்லை ஃப்ரிட்ஜில். கோவக்காயும் இந்த புடலங்காயும் தான் இருந்தது. ஸோ புடலங்காய் கூட்டு பண்ணிடலான்ட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜை வந்து ரீசெண்டாக க்ளீன் பண்ணுறது நான் காமிச்சிருந்தேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய லெமன் வந்து இருந்தது. ஸோ இந்த லெமன் வந்து வச்சே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவே ஓரளவுக்கு வாடி போயிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் இதை நான் அப்படியே விட்டேன்னா ரொம்ப காஞ்சி போயிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். இது ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே வேலையால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு இந்த வேலை. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸாக பிழிஞ்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மந்த் ஆனாலும் லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த லெமனோட தோலெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த விளக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது இந்த லெமன் தோல் வந்து நிறைய க்ளீனிங் இதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாதீங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆனாலுமே கெட்டு போகாது. என்கிட்ட ஒரு பெரிய ஜிப்லாக் கவர் தான் இருந்தது, சின்ன சைஸ் இல்லை. ஸோ அதுலேயே லெமனோட தோலெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். கையோடு போய் இதையும் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம்.
ஸோ சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். புடலங்காய் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக புடலங்காய் கூட்டு வந்து குக்கரில் கூட சில பேர் பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்து குக்கரில் பண்ணுற டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. நான் வந்து கடாயில் தான் டைரெக்டாக செய்வேன். நைஃபை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த நைஃப் வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் நான் நைஃபை வந்து மாற்றவே இல்லை, வேறு புதுசு எதுவுமே வாங்கலை. இந்த நைஃப் ஷார்ப்னர் அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அடிக்கடி கத்தி வந்து புதுசு வாங்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கத்தியோட ஷார்ப்னர் போயிட்டால் போதும், அதை வந்து தூக்கி தான் போட்டுருவேன். பட் இந்த நைஃப் ஷார்ப்னர் வாங்கினதுலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணால் கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்தே நம்ம கட் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் 11:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. இதுக்கு தான் காலையிலேயே வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நின்றுட்டே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை தான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பருப்பும் வந்து வெந்துருச்சு. நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் வந்து இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புடலங்காய் கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். கூட்டு ரெசிபி ரொம்ப சிம்பிள்ன்றதுனால இதை வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கல. ஸோ இன்னொரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு. இது வந்து எவ்வளோ பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த ரசத்தோட உளுந்தம்பருப்பு வேக வச்சு தாளித்து சாப்பிட்றது காமனான ஒரு விஷயம். ரசத்தோடு மட்டும் இல்லை, வத்த குழம்பு கூடவும் இந்த உளுந்தம்பருப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 6 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா பருப்பு வந்து குழைய வெந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து தாளித்து அப்படியே வந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ கூட்டும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் கூட்டும் வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கிறேன். சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கூட்டில் வந்து சேர்த்துடலாம். எந்த ஒரு கூட்டு, அவியல் எது தாளித்தாலுமே தாளித்த உடனே வந்து நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறங்க. அப்போ அந்த வாசனை வந்து உங்களுக்கு வெளியில் போகாது. சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்செல்லாம் ரெடி ஆகும்போது கரெக்டாக பசங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வத்தல் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு அதை தான் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பச்சரிசி மாவில் கூழாக காய்ச்சி வத்தல் போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த வத்தல் தான் கூழ் வத்தல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் இந்த வத்தல் தான். ஸோ இது வந்து ஊரில் எனக்கு கொடுத்தமிச்சிருந்தாங்க. என்னோடய சித்தி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எப்போ ஊருக்கு நாங்கள் போனாலும் இந்த மோர் மிளகா, வத்தல் இந்த ஐட்டம்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வத்தல் செய்கிற அன்னைக்கு பசங்க வந்து வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தொடமாட்டாங்க. வத்தலை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு தான் மற்றபடி சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்ச் வந்து சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். எனக்கு எப்போவுமே நான் குழம்பு கூட அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன். ரசம் சாதம் இருந்தாலும் சரி, தயிர் சாதம் இருந்தாலும் சாப்பிட்டுப்பேன். ஆனால் சைட் டிஷ் வந்து எனக்கு ஒரு 2-3வது வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு அந்த சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அது வந்து எங்கள் அம்மா பழகிட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு கூட்டு, ஒரு பொரியல் எப்போவுமே இருக்கும். அது நார்மல் டேஸாக இருந்தாலும் சரி, விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, எப்போவுமே 2-3 பொரியல் செய்வாங்க. ஸோ காய்கறி வந்து அதிகமாக சாப்பிட்டே பழகிட்டேன். கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு அந்த தட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து பொரியல் தான் இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டு பழகிட்டதுனால நான் இங்கேயும் வந்து அதையே கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ரேர் தான் ஒரே ஒரு பொரியல் செய்கிறது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு 2 சைட் டிஷ்ஷாவது செஞ்சுடுவேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு குட்டி தூக்கமே போட்டு எழுந்துட்டேன். யூஸ்வலாக மதியான டைமில் வந்து ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன். ஒரு 1/2 hour கண்டிப்பாக வந்து தூங்குவேன். ஏன்னா ஒரு 4:30 நம்ம எழுந்துக்கிறதால மதியானம் வந்து ஒரு குட்டி நேப் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சின்னு கழுவி வச்சுருந்தேன். அதை வந்து கையோட ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தான் வேக வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ்வலாக பசங்க வந்து இந்த சன்னாலாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்தமிச்சா கூட இந்த பச்சைப்பயிறு வந்து வேக வச்சு தாளித்து நான் கொடுத்ததே இல்லை. பட் நான் வந்து நிறைய அதை சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து பசங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்டில் நான் ஒருத்தருக்காக செய்யணுமேன்றதுனால அதை செய்யறதே இல்லை.
பட் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணேன். பட் பசங்க வந்து ரொம்பவே நல்லா அதை விரும்பி சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி கொடுத்தேன். ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு இனிமேல் கொடுத்தேன்னு பிளான் ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். நான் இது வந்து ஊற வைக்கல அப்படின்றதுனால லைட்டாக வறுத்துட்டு குக்கர்லேயே வந்து விசில் வச்சுட்டேன். நல்லாவே வெந்துருச்சு. இது குக்கரில் வைக்காமல் இருந்தால் இன்னுமே உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் விளக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் செய்ய வந்துட்டேன். பெரியவன் வந்து பெல் அடித்து சாமி கும்பிட்டுட்ருக்கிறான். பெல் அடிக்கிற சத்தம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது அவன் இவ்வளோ வேகமாக பெல்லெல்லாம் அடிக்க தெரியுதா அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் அவன் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவான். நான் ஜஸ்ட்டு விளக்கேற்றி கொடுத்தா போதும், கரெக்டாக பூஜை பண்ணுவான். என்னை டெய்லி அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பலாப்பழம் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது. இந்த பலாப்பழம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அவங்களோட ஊர் வந்து இந்த பன்ருட்டி ஒரு சிதம்பரம் அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து பலாமரம் இருக்குது, அதில் பழுத்தது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பாதி வந்து நம்ம வீட்டுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி பாதி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. நல்ல பெரிய பெரிய சுளையாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உண்மையிலே கடையில் வாங்கினா இந்தளவுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக வந்து நான் பலாப்பழம் சாப்பிட்டதே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கட் பட்டை மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த உரிக்கிற வேலையெல்லாம் வந்துருச்சு. நல்ல சொலை வந்து எடுத்து வச்சுருக்கிறதால இந்த உரிக்கிறது வந்து பெரிய வேலையாக எனக்கு தெரியல. ஈஸியாகவே நான் உரிச்சிட்டேன். இதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு நான் டின்னரும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் உரிக்கிறதால. அதனால் கொஞ்சம் ஹரிபரியாக சமைச்சதுனால அதை வந்து ஷூட் பண்ணலை டின்னர் ரெசிபியை. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சன்னா மசாலா ரெசிபியை நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் தனியாக ரெசிபி வீடியோவாக, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு பலாப்பழம் வந்து வந்தது. அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இன்னுமே அந்த பலாப்பழம் வந்து ஒரு 4-5 சொல ஃப்ரிட்ஜில் இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன் வீட்டில். இந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டின்னரும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சு கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ ராகி கூழ் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒலையை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி குதிரவாளி அரிசி தான் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் கூட சேர்த்துப்பாங்க. பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா மில்லட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நார்மல் ரைஸ் சேர்க்கறத விட இது வந்து நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே கூட வெந்துடும். இதை ஊற வைக்க வேண்டாம் குதிரவாளி அரிசியை. ஜஸ்ட்டு ஒலையை அடுப்பில் வைக்கும்போது நீங்கள் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஈரப்பதத்துலேயே அது வந்து ஊறிடும். வேகத்துக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும். நீங்கள் குதிரவாளி அரிசின்னு இல்லை, இதுக்கு பதிலாக வரகரிசி, சாமரிசி அந்த மாதிரி எந்த அரிசியை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழைய வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் அரிசி. இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். அரிசி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா நார்மல் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே அந்த கொதிக்கிறதெல்லாம் அப்படியே அடங்கிடும். இப்போ நம்ம காலையில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கேழ்வரகு மாவு, அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம தோசை மாவெல்லாம் எப்படி புளிச்சு மேலே எழும்பி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாவு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த சூட்டோடு சேர்க்கும்போது உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காம் ஆகிடும். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ இந்த தண்ணி பத்தாது. நான் அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேழ்வரகு மாவு நல்லா வெந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் இருந்தால் நீங்கள் ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். அண்டு அந்த லிக்விடாக இருந்ததும் நல்லா கட்டி ஆயிடுச்சு. காலையில் இன்னுமே நல்லா கட்டியாகி களி பதத்துக்கு வந்துடும். இது குக் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கே இந்த மாதிரி தண்ணியை வந்து கையில் தொட்டுட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ இப்படி வந்ததுன்னா
கேழ்வரகுமாவு நல்லாவே குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். காலையில் இது நல்லா இறுகி களி மாதிரி வந்துடும். ஸோ தேவையான அளவு எடுத்து அது கூட நல்லா தண்ணியாக மோர் வந்து அடித்து நிறைய மோர் தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹெல்த்தி மட்டும் இல்லை, இந்த சம்மருக்கு உங்களோட உடல் சூட்டை வந்து நல்லாவே குறைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறுநாள் வந்து நான் இதை ஷூட் பண்ணலை, எப்படி நான் அதை கரைச்சி அதை வந்து ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. பட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.